இந்த நாள் தமிழ்நாட்டினுடைய ஒரு தனிப்பெரும் ஆளுமையை நினைவு கூறும் நாள். ஆம், ஜெயலலிதா எனும் ஆளுமை அம்முவாக திரையுலகில் காலடி எடுத்து வைத்து தலைவியாக தமிழகத்தின் அரசியலில் தடம் பதித்த பல்வேறு நிகழ்வுகளை நினைவு கூறும் நாள். அம்மு, அம்மா, அதிகாரம், தலைவி என ஜெயலலிதாவின் பல்வேறு முகங்களை ஒருங்கிணைத்து ஜெயலலிதாவே தன் வாயால் சொல்ல கேட்கவிருக்கிறோம். ஏ ஜெயலலிதா என்னும் நான் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். உங்களால் நான் மக்களுக்காகவே நான் இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்க. குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடியா? அனைத்து மக்களும் என் மக்கள். சின்ன வயசுல ஜெயலலிதா அவங்க அம்மாவை அம்முன்னு கூப்பிடுவாங்களாம். அந்த அம்முவே ஜெயலலிதாவினுடைய செல்ல பெயரா மாறி அதே பெயர்ல திரையுலகத்திற்கு வந்து ஜெயலலிதாவாக மிக பெரும் நட்சத்திரமா தென்னிந்திய சினிமாவில பரிணமிச்சாங்க. ஜெயலலிதா திரையுலகில் பரிணமித்த காலங்களில் ஒரு கதாநாயகியாக தான் சந்தித்த முக்கியமான தருணங்களை அவரே சொல்ல கேட்கலாம். அம்மு, அந்த பெயர் எப்படி வந்தது என்பதற்கு பின்னாலேயும் ஒரு சுவையான கதை இருக்கு. பொதுவா எந்த குழந்தையும் முதல் முதலாக பேச தொடங்கும் போது அம்மா என்றுதான் சொல்லும். ஆனால் நான் முதன் முதலாக அம்மு என்று சொன்னேனாம். அதனால் அதையே எனது செல்ல பெயராக வைத்து விட்டார்கள். ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லா விதமான காம்படிஷன்ஸ்லயும் கலந்துகிட்டு இருக்கேன். அதாவது சிங்கிங் காம்படிஷன், लगता नहीं है दुनिया। ऐसे राइटिंग कॉम्पिटिशन, ड्रामेटिक्स எல்லாத்திலயும் கலந்துக்கிட்டு எல்லாத்திலயும் பிரைசஸ் வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ்கெட் பால், த்ரோ பால், பேஸ்பால், கிரிக்கெட் இதெல்லாம் நல்லா விளையாடுவேன். ஸ்விம்மிங் நல்லா செய்வேன். ஹார்ஸ் ரைடிங்ல எனக்கு நல்ல பயிற்சி உண்டு. ரோலர் ஸ்கேட்டிங்லேயும் நல்ல பயிற்சி உண்டு. இந்த மாதிரி பல விதமான ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு இருக்கேன். நான் பிறந்தவுடன் என் ஜாதகத்தை என் தகப்பனார் தான் கணித்து வைத்தார். அப்போதே அவர் எல்லோரிடமும் பெருமையாக சொல்லி கொண்டார், என் பொண்ணு அரசியல்ல பெரிய ஆளா வருவா. அந்த காலத்துல இந்தியாவிலேயே ரொம்ப பிரபலமாக இருந்த பெண் அரசியல்வாதி திருமதி விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். அதனால் அவர் பெயரை சொல்லி என் பொண்ணு விஜயலட்சுமி பண்டிட் மாதிரி வருவா, அரசியல்ல பெரிய ஆளா வருவான்னு அப்பவே எங்க அப்பா சொன்னார். அப்ப யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கல, எல்லாரும் சிரிச்சாங்க. ஜே ஜெயலலிதா என்னும் நான். சத்துணவு திட்டம் தொடங்கி தொட்டில் குழந்தை திட்டம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் தன்னுடைய அரசியல் அடையாளத்தை பதிக்க தொடங்கினார். அம்மா அப்படின்னு தொண்டர்களால ரொம்ப அன்போடு அழைக்கப்பட்டு அதுவே தன்னுடைய அரசியல் அடையாளமாகவும் மாறி போனது. அம்மா என்கிற அந்த அரசியல் அடையாளத்தால் ஜெயலலிதா சாதித்தவை என்ன, சந்தித்தவை என்ன, அவரே சொல்றார், கேட்கலாம். என்னை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்படி வந்தது என்பது உங்கள் கேள்வி. பொதுவாக மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும். அது என்னுடைய இயற்கை சுபாவம். யாராக இருந்தாலும் ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு என்னால் எதுவும் செய்யாமல்
பேசாமல் இருக்க முடியாது. அரசியலில் ஈடுபட்ட பின்புதான் இப்படி என்றில்லை. நான் அரசியலுக்கு வருவதை பற்றி நினைத்து கூட பார்க்காத காலத்தில் கூட அப்படித்தான். எப்போதுமே யாராவது ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தாலே உடனடியாக அவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், அவர்கள் துயரத்தை துடைக்க என்ன செய்யலாம் என்று எண்ணி உதவுவதற்கு ஓடோடி செல்வேன். என் அன்பிற்கினிய தமிழக மக்களுக்கு நான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வண்ணம் தினம் ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு மிக்சி, கிரைண்டர், மின் விசிறி வழங்கும் திட்டம், மாணவ மாணவியர்கள் தங்கள் திறனை வளர்த்து கொள்ளும் வகையில் மடிக்கணினி வழங்கும் திட்டம், மாணவ மாணவியர்களின் வளமான எதிர்காலத்திற்காக கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம், கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வில் பொருளாதார மறுமலர்ச்சியை உருவாக்கும் வகையில் ஆடுகள் வழங்கும் திட்டம், வெண்மை புரட்சியை உருவாக்கும் வகையில் பால் உற்பத்தியை பெருக்கவும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் மக்களுக்கு பயன்படும் வகையில் வழங்கப்படும். அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. பின் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரியும். அம்முவாகவும் அம்மாவாகவும் நடிகை அரசியல் பயணங்களை குறித்து ஜெயலலிதாவே சொல்ல கேட்டோம். இதே போன்று அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி தவிர்க்க முடியாத தலைவியாக ஜெயலலிதா உருவாறினார், இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அதிகாரம் எங்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் தொடங்கி ஒரு தலைவராக தன்னை உருமாற்றிக் கொள்வதற்கான தேவைகள் என்ன என்பது வரைக்கும் அத்தனைக்கும் சமரசம் இல்லாத ஒரு தலைவராக உருவெடுத்தார் ஜெயலலிதா. அது குறித்து தான் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஏ ஜெயலலிதா என்னும் நான் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். நான் மக்களுக்காகவே இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்க. குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடியா? அனைத்து மக்களும் என் மக்கள். மாநில உரிமை தொடங்கி மத்தியில் யார் அரசாள வேண்டும் என்பதை முடிவு செய்கிற வரைக்கும் தன்னுடைய அதிகாரம் எங்கெங்கெல்லாம் எந்த அளவில் எதிரொலிக்க வேண்டுமோ அதை சரியான முறையில் சரியான அளவில் எதிரொலிக்க தவறியதே இல்லை ஜெயலலிதா. அப்படி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாளுமை செய்தது குறித்து அவரே நினைவு கூறும் விஷயங்களை தற்போது பார்க்கலாம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை அனுதினமும் கடைபிடித்து நல்லாட்சி நடத்தி ஏழை எளிய மக்களின் இதயத்தில் நீங்கா இடம்பெற்ற பொன்மலச் செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் ஏழை எளிய மக்களின் வளமான வாழ்விற்காக நித்தம் நித்தம் புத்தம் புது திட்டங்களை தீட்டும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிட உங்கள் அன்பு சகோதரி ஆகிய நான் உறுதி பூண்டுள்ளேன். மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு, உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம்,
மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தலைமையை கொண்டார் ஒரு இயக்கம். இயக்கம் இருக்கின்றவரை நான் இருக்கின்றவரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் மக்களுக்காகவே இயங்கும். எம்ஜிஆரின் மறைவிற்கு பின்னர் தலைமை பொறுப்பை ஏற்ற நான் சந்திக்காத சோதனைகளா? என்னை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த எத்தனை சரி திட்டங்கள் தீய சக்தியால் தீட்டப்பட்டன, எத்தனை பொய் வழக்குகள் போடப்பட்டன, எத்தனை மிரட்டல்கள், எத்தனை உருட்டல்கள், இவற்றையெல்லாம் துணிச்சலுடன் நான் எதிர்கொண்டதால் தான் மூன்றாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று மக்கள் பக்கம் நின்றதில் தொடங்கி மோடியா லேடியா என சவால் விட்டது வரைக்கும் ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக, தன்னிகர் இல்லாத தலைவியாக ஜெயலலிதா தன்னை உருவாக்கி கொண்டார். அப்படி தலைவியாக அவர் தமிழக மக்களின், அதிமுக தொண்டர்களின் அம்மாவாக உருவெடுத்தது எப்படி, அதில் அவர் கடந்து வந்த பாதைகள் என்ன, இதோ அவரே சொல்கிறார். என்னை பொறுத்தவரையில் நான் அரசியலுக்கு வருவதற்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகார். சுவாமி விவேகானந்தர் துறவியாக இருந்து மக்கள் சேவையை புரிந்தார். நானும் அவர் வழியில் அரசியலில் துறவரம் பூண்டு மக்கள் சேவையை செய்து வருகிறேன். எனக்கு சுயநலம் என்பது அறவே கிடையாது. எனக்கென்று எதுவும் தேவையில்லை, எனக்கென்று யாருமே கிடையாது. எனக்கு எல்லாமே தமிழக மக்கள்தான். தமிழக மக்களால் நான், தமிழக மக்களுக்காகவே நான். தொழிலிலே வெற்றி தோல்வியுண்டு, ஆனால் தொண்டிலே தோல்வி என்பது கிடையாது. சுயநலமின்றி எந்தவித பலனையும் எதிர்பாராமல் எந்த பணியை செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம். கடந்த 5 ஆண்டு காலமாக உங்கள் சகோதரியின் அரசு ஆளுங்கட்சியின் தொகுதி, எதிர்கட்சி தொகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் வளர்ச்சி பணிகளை சமமாக நிறைவேற்றியுள்ளது என்ற உண்மை இப்போது தெளிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அனைத்து மக்களும் என் மக்கள், அனைத்து தொகுதிகளும் என் தொகுதிகள் என்ற உணர்வோடுதான் நான் பணியாற்றி வருகிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டு இல்லை என்ற நிலை நீடித்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி வளம் வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தலைமையை கொண்டு இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்க. குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடியா? அனைத்து மக்களும் என் மக்கள். மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அல்லது திரைத்துறையில் இருந்து முதலமைச்சர்களாக வந்தவர்களினுடைய வரலாறும் பின்னணியும் மிகவும் விசித்திரமானது, பல்வேறு வித்தியாசங்களை கொண்டது. அந்த வகையில்
ஜெயலலிதாவினுடைய வாழ்க்கையும் ஒரு ஆளுமையாக ஜெயலலிதாவினுடைய பின்னணியும் பிரமிக்கத்தக்க வைக்கிறது. ஜெயலலிதா எனும் ஆளுமை என்கிற இந்த தொகுப்பில் அவர் குறித்த முழு விவரங்களையும் அவரே பகிர கேட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.